அருமை நண்பர்களே, பல பேர் நினைக்கிறாங்க எனக்கு எதிரிகள் வந்து வெளியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எதிரி இவங்க எதிரி அதை மறந்து விடுங்கள். உங்களுடைய எதிரி உங்களுக்குள்ளே தான் இருக்கிறான். என்னன்னு நீங்கள் கேட்கலாம். கோபம் உங்களுக்கு எதிரி. கோபம் அதிகமாக இருக்கும் பொழுது நிறையா பேர் நீங்கள் பகைத்துக்கொள்வீங்க, சொந்தங்கள்லாம் விலகி போவோம், யாருமே உங்களை விரும்ப மாட்டாங்க. அது ஒரு இது தானே உங்களுக்கு, அது ஒரு எதிரி உங்கள் கையில் இருக்கு. இன்னொன்று வந்து எல்லாத்தையும் வெறுக்கிறது, வெறுத்துடுறது. அப்போ ஒரு வெறுப்பு, எதை பார்த்தாலும் ஒரு விருப்பில்லாமல் வெறுப்பாக இருந்தீர்கள் என்றால் எதை நோக்கியும் உங்கள் மனம் செல்லாது. அப்போ இதுவும் ஒரு எதிரி தான். அதுக்கு பிறகு ஈகோ. ஈகோ வந்து நான் பெரியவன், என்ன உடையா நீ பெரியது, நீ பெரிய போனா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். அப்போ அந்த ஈகோ ஒரு எதிரி தான். அதற்கு பிறகு பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள். பேராசை இவையெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற எதிரிகள். நாம் வந்து வெளியே நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கோம். ஆனாலும் கோபம், அதுக்கு பிறகு ஈகோ, வெறுத்து மற்றவங்களை வெறுக்கிறது, இன்னொன்று பேராசை, இவரெல்லாம் வந்து நமக்குள்ளே இருக்கிற எதிரிகள். இதை நீக்கினால் நமக்குள்ளே நாம் நட்பாக இருப்போம், நாமே நட்பாக இருப்போம் என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன்.